அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இனிசியால் பாடி கொடுத்தால் நற்பமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சிறவழியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வழியார் நாடினே வேங்கடவருக்கு என்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்வெளி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவே போதுமீனோ நேரழியர் சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கோவையல் கொடுந்தழில நந்தகோப்பன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்செங்கம் கார்மேணி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரைதருவான் பாரோர் புகழ் படிந்தேளோ ரெம்பாவாய். இன்னும் ஒரு வாரத்துல வந்து மார்கழி மாசம் ஆரம்பிக்க போறது. மார்கழி மாசம் அப்படின்னாலே கோதை நாச்சியார் திருப்பாவை முப்பதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டு பாடி அவளுடைய தோழிகள் அதுல போய் கதவை தட்டி கண்ணபிரானுடைய பிரபந்தங்கள் அவளுடைய கதைகள் எல்லாம் சொல்லி சந்தோஷமா பாவை நோம்பு நூத்த ஒரு மாசம். அந்த மாசத்துல வந்து பெருமாள் வந்து நான் மார்கழியில தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மார்கழி மாசம் வந்து அவ்வளோ ஒரு உத்தமமான மாசம், பெருமாளுக்கே பிடிச்ச மாசம். ஆனா இப்ப எல்லாரும் சொல்றேன் அதுல வந்து ஓசோன் லேயர் இருக்கு, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு. ஆனா அந்த காலத்துல என்ன பெரியவா என்ன பண்ணுவா, இல்ல 4 மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு புருஷா எல்லாம் வந்து கோஷ்டிக்கு போவா, கோவிலில் வந்து பிரபந்தங்கள் நடக்கும், திருப்பாவை சொல்வா, விஸ்வரூப சேவ பெருமாளுக்கு முடிச்ச உடனே கோஷ்டி பண்ணுவா, அந்த கோஷ்டியில எல்லாம் சொல்லிட்டு திருப்பாவைலாம் சொல்லிட்டு வருவா. பொம்னாட்டி பசங்களை எழுந்து குளிச்சு வாசல்ல கோலம் போட சொல்லுவா, புள்ளி கோலம் போடணும். புள்ளி கோலம் அப்படின்னாலே குறைஞ்சது வந்து 40 நிமிஷத்துக்கு மேலே ஆகும், 1 மணி நேரம் ஆகும், அதை பார்த்து போட்டு போடணும். அப்போ என்ன ஆயிடுறது, அது கான்சன்ட்ரேஷன் மனநிலை எல்லாம் அதில் ஒரு முகமாக போடுறதுனால எல்லாமே ஹெல்த்துக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி பிசிக்கலாகவும் அது நல்லா இருக்கும். அதனால அந்த காலத்தில் வச்சிருந்தா நல்லா பெரிய புள்ளி கோலமா போடணும்னு. குழந்தைகள்லாம் வாசத்தை வச்சு புள்ளி கோலம் போடுவா. அப்புறம் மாட்டு சாணத்தை வச்சு பரங்கி பூன்னு ஒன்று இருக்கும், அப்பெல்லாம் இந்த மார்கழி மாசம்தான் பூக்கும், அதை வைக்க சொல்லுவா. அப்புறம் வாசல்ல நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வரணும். இப்போ நான் வந்து பிறந்த ஊர் வந்து சேலம், அங்கே வந்து பிரசித்தி பெற்ற கோவில்கள்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் பக்திமான்கள் நிறைஞ்ச ஊர். அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் அங்கே இது மாதிரி கோவில்கள்லையும் சரி, இல்லை வைஷ்ணவ சபா அந்த மாதிரி இடத்துலையும் சரி கோஷ்டி நடக்கும். பெருமாளுக்கு எல்லாம் நடந்து கோஷ்டி ரொம்ப நன்னா பண்ணுவாள். எங்கள் அம்மாலாம் விடிகாத்தாலும் எழுந்து எங்களையும் குளிக்க சொல்லிட்டு தானும் குளித்து எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு கோலம் போட்டுட்டே திருப்பாவை சொல்லிடுவாள். சொல்லிட்டு பெருமாளுக்கு வந்து வெண்பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு வந்து அம்சம் பண்ணுவாள். அதில் என்ன ஆகுன்னா எங்களுக்கு தனியாக உட்காந்து வச்சு திருப்பாவன்னு சொல்லி கொடுத்தது இல்லை, அம்மா சொல்ல சொல்ல அப்படியே எங்களுக்கு வந்துருத்தோம். அது மாதிரி நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள புருஷா போனவா சுட சுட பொங்கல் பெருமாள் பிரசாதம் எடுத்துன்னு வருவா. பெருமாள் பிரசாதம்னாலே அது ருச்சியாக தான் இருக்கும், ஆத்துலேயும் பொங்கல் இருக்கும். இதை முடிச்சுட்டு அம்மா உடனே தியாசாபிகல் சொசைட்டி வைஷ்ணவ சபா அங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பிரவச்சனம் சொல்கிற பாகவதாலாம் வந்து சொல்லுவாள். காத்தால வந்து திருப்பாவைக்கு உரை நிகழ்த்துவா, சாயந்தரம்னா ராமாயணம் நடக்கும், அதுக்கெல்லாம் கூடவே நாங்கள் போவோம். அந்த சூழ்நிலை அவ்வளோ நல்லா பக்தி பிரவாகமாக இருக்கும். ஆங்கிலேயே நம்ம வந்து திருப்பாவை எல்லாம் சொல்றதுனால ஒரு வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அது இப்பவும் இருக்கு, அன்னையிலேருந்து இந்த காலம் வரைக்கும் அதில் ஒன்றும் குறையில்லை. நிறைய ஊர்களில் நடந்துன்னு தான் இருக்கு பஜனை நடக்கிறது, பஜனை கோஷ்டி இந்த மாதிரி கோஷ்டி எல்லாமே நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம இன்னுமே கடைபிடிச்சு நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லித்தரது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வந்தாலும் நான் இன்னைக்கு வந்து பொங்கல் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாங்கிறது என்னுடைய ஒரு திட்டம். அதுக்கு வந்து நம்ம காத்தால வெளில பொங்கல் பண்ணுறோம், குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகும், காலேஜுக்கு போனாமலும் ஆஃபீஸ் போகணும்னா அதுக்கு ஒரு தொட்டுக்கிறதுக்கு வேற விதமாக கேரட் கொத்து கத்திரிக்காய் கொத்து அப்படி பண்ணுவாள். நான் இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக தக்காளி பச்சடின்னு ஒன்று பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு இப்போ வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷம், பெருமாளை இது பண்ணின்னு நான் பண்ணுறேன். இது சொல்லணும்ல காசை இது பண்ணி வச்சுட்டு ஆ இப்போ பாஸ்போர்ட்டுக்குல்ல இல்லை இதுக்கு தேவையான பொருள்கள் வந்து இந்த மாதிரி டம்ளரில் வந்து 1/4 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன், 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பு, 1/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பு. இதை வந்து நல்லா கலைஞ்சிட்டு 3/2 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம குக்கரில் வச்சுருந்தோம். 1/4 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பு. இதுக்கு 3/2 டம்ளர் தண்ணி வச்சு நான் குக்கரில் வச்சுருந்தோம். நல்லா 6 விசில் வர மாதிரி இதை நல்லா வேக விடணும். அதுக்கப்புறம் இறக்கிட்டு போடுறத நான் சொல்கிறேன். மிளகு ஜீரகம் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தவிர முழு மிளகு
இந்த மாதிரி ஸ்பூனில் அரை ஸ்பூன் முழு ஜீரகம், இந்த மாதிரி ஸ்பூனில் அரை ஸ்பூன் மிளகு ஜீரகப்பொடி, இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு, பெருங்காயப்பொடி அரை ஸ்பூன், நெய்யை இந்த கப்பில் அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு தேவையான அளவு நான் இவ்வளவு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து குக்கரில் எடுத்து எடுத்து வச்சுட்டேன், இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அதை. அதுக்கப்புறம் பச்சடி பண்ணலாம். இது இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா திருப்பியும் கொஞ்சம் இப்படி மசிஞ்சு வைக்கிறோம். நான் 3.5 கப்பு ஜலம் வச்சுருக்கேன், நல்லா குழஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் இப்படி மசிக்கணும், அப்போ தான் நல்லா குழைய ஆகும். இந்த மீன் டைம் இங்கே வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நெய்யை குத்துறேன். பெருங்காயம் பச்சையாக தான் போடணும் பொங்கலுக்கு. உப்பு போடுறேன். இந்த முழு மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சது எல்லாம் இப்போ நெய்யில் போடணும். நெய் இப்ப காஞ்செடுத்து இந்த மிளகு போடுறேன், ஜீரகம் போடுறேன், இந்த பொடி மிளகு ஜீரகம் சேர்த்து பொடி பண்ணி வச்சது போடுறேன். இது நல்லா வாசனை வந்துட்டு படுப்பு அணைச்சிடலாம். இந்த முந்திரி பருப்பை இப்போ வறுத்து போடுறேன். இதுக்கு முந்திரி பருப்புக்கு மீதி நெய்யை குத்திடலாம். இந்த முந்திரி பருப்பு இப்போ அதில் போடப்படுது. இது கொஞ்சம் ரெட் கலரில் வரணும், பொன்வருவில் வந்ததுக்கு அப்புறம் அந்த பொங்கலில் போட்டால் பொங்கலில் வந்து முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்சு போச்சு, ரெட் கலரில் வந்துடுது பாருங்க. இதை அப்படியே இதில் போட்டுடுறேன். இதை அடுப்பு அணைச்சிடலாம், அணைச்சிடுறேன். இது நல்லா கலந்து வச்சிடலாம். எதுவும் இதுக்கு தேவையில்லை. உப்பு போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு, மிளகு பொடி, முந்திரி பருப்பு போட்டாச்சு. இப்போ இந்த வந்து
சைடு எப்படி பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையானது 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு 1 கப்பு தயிர், 3 பச்சை மிளகாய், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 கப்பு தயிர், தேவையான உப்பு. தாளிக்கிறதுக்கு வந்து சிறிதளவு கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதான், சிம்பிளாக. இப்போ இது வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஒன்றும் வதக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இதை பச்சையாகவே போட்டால் போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ், இது ஒரு மேட்ரு ஆஃப் 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். நீங்கள் ஆஃபீஸ் போகிறவா யாராக இருந்தாலும் ஈஸியாக பண்ணலாம். நான் தேவையான உப்பு இப்போவே போட்டுடுறேன். தயிரையும் அதுலேயே குத்தலாம். இன்னும் தக்காளி மசியல, அதனால இன்னும் 1 நிமிஷம். இது முடிஞ்சு போச்சு. இதுக்கு வந்து கடுகும் பெருங்காயமும் தாளிக்கணும். இது இப்போ இந்த வந்து சைட் டிஷ் வந்து தக்காளி சட்னி ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து கடுகு தாளி, கடுகு எடுத்து வச்சுருந்தது. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே கடுகு போட்டுட்டு பெருங்காயம் போட்டோம். பொங்கல் முடிஞ்சிருத்தோம், தேங்கி வச்சுருக்கேன். சைட் டிஷ் வந்து டொமேட்டோ சட்னி. இது வந்து ரொம்ப சுலபம், நான் உங்களுக்கு காமிச்சேன். 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், தயிர் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். அதுலேயும் உப்பையும் போட்டு அரைச்சிடலாம். கடுகு பெருங்காயம் தாளிச்சு போட்டினவுதான், ரொம்ப 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். நிறைய சைட் டிஷ் இருக்குது பொங்கலுக்கு, பட் இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். மார்கழி மாதம் நீங்கள் வந்து கூடவே கொஞ்சம் அதிகமாக பண்ணாங்கன்னா கத்தாலும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, சுவாமிக்கு பண்ணிவிட்டு பெருமாளுக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப இதுவாக இருக்கும். நான் இப்போ 1 வாரம் முன்னையே உங்களுக்கு வந்து இதை பண்ணி காமிச்சிட்டேன், ஏன்னா அடுத்த வாரம் மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறது, அதனால். ஓகே, பை, தேங்க்யூ.